Hello friends, welcome back to our channel ClassicCult. In this video, we will skin type and we will tell you how to do this video. If you like this video, please like, share, comment, subscribe. If you click the bell icon, click the bell icon. Then you will see the video and you will get notification. Okay, now we will see the video. So, மொத்தமா எத்தனை skin type இருக்கு அப்படினு சொல்லி நம்ம பார்க்கலாம். First one வந்து dry skin. So, எனக்கு வந்து dry skin தான். So, அத பத்தி கொஞ்சம் கூட டீடைலா உங்களுக்கு நான் சொல்லி தர முடியும். மத்ததெல்லாம் எப்படி ஐடென்டிফাই பண்ணலாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். Second one வந்து oily skin. Third one வந்து combination skin. அதுக்கு அப்புறம் normal skin, அடுத்து sensitive skin. Skin type வந்து கண்டுபிடிக்கிறது வந்து எல்லாமே ஒரே மெத்தட் தான். நம்ம நைட் skin routineலாம் முடிச்சிட்டு நம்ம தூங்குவோம் இல்லையா? தூங்கிட்டு அடுத்தநாள் காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நாம வந்து எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் எதுவுமே அப்ளை பண்ணவேனா just ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு ஒரு 2 hours வெயிட் பண்ணி நம்ம ஸ்கின்ன நம்ம டச் பண்ணி பாக்கும்போது லைக் சும்மா பாக்கும்போதே நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிரும் நமக்கு வந்து என்ன ஸ்கின் டைப்னு எப்படி ஐடென்டிফাই பண்ணலாம் அப்படினு சொல்லி நான் சொல்லி கொடுக்கிறேன் முதல்ல வந்து dry skin மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு 2 hours கழிஞ்சு பாக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப dry-ஆ இருக்கும் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப crack ஆகுற மாதிரியலாம் Yes, ரொம்ப crack ஆகுற மாதிரி எல்லாம் இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம தடச்சதுக்கு அப்புறமே ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். லைக் நேச்சுரல் glow இல்லாம ரொம்ப வறண்டு போய் அப்படி இருந்துச்சுனா அது வந்து dry skinல வரும். Oily skin வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு 2 hours வெயிட் பண்ணி பார்க்கலாம். And இந்த டைம் oily skin க்கு வந்து எப்படி இருக்கும்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாவே ரொம்ப ஆயிலா இருக்குற மாதிரி இருக்கும். ஒரு டிஷு வச்சு கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டிஷு வச்சு நம்ம cheeks foreheadல நம்ம ப்ளாட் பண்ணி பார்த்தோம்னா அதுல வந்து லைட்டா ஆயிலா இருந்துச்சுனா அது வந்து oily skin ஆ இருக்கும். And நீங்க dry skin க்கு பாத்தீங்கன்னா டிஷ் பேப்பர்ல வந்து எதுவுமே இருக்காது. ரொம்ப dry ஆவே இருக்கும். நம்ம skin வந்து எக்ஸ்ட்ரா சீபம் ப்ரொடியூஸ் பண்றதனால தான் நம்ம skin வந்து ரொம்ப oily ஆகுது. And oily skin இருக்குறவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னா நம்ம வெளிய எல்லாம் போகும்போது dirt வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கும். சோ அதனால dirt வந்து நம்ம pores குள்ள போய் அதுதான் pimple-ஆ வெளிய வருது. சோ அதனால தான் oily skin இருக்குறவங்களுக்கு வந்து ஈஸியா pimple வந்து வரதுக்கு வந்து chances இருக்கு. Oily skin வந்து கரெக்ட்டா நம்ம maintain பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாதிரி pimple-லாம் வராம நம்ம வந்து prevent பண்ணிக்கலாம். சோ next வந்து combination skin. Dry skin னும் oily skin னும் சேர்ந்து தான் combination skin-ஆ இருக்கும். And இது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா டீ ஜோன் இவ்ளோ இடமும் ரொம்ப ஆயிலியா இருக்கும் and இங்க எல்லாம் ரொம்ப dry-ஆ இருக்கும் இப்படி இருந்தா நம்ம வந்து combination skin நம்ம வந்து ஐடென்டிফাই பண்ணிக்கலாம் இப்போ combination skin அப்படினு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் skin-ஐ நம்ம வந்து வச்சிருப்போம் சோ இப்போ நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போறீங்கனா அந்த ப்ராடக்ட்ல வந்து combination skin-க்கு வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி எல்லாம் கொடுத்திருப்பாங்க சோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ட வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா normal skin இதே போல தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு 2 hours கழிஞ்சு நம்ம வெயிட் பண்ணி பாக்கும்போது உங்க skin வந்து நேச்சுரலாவே ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் அண்ட் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து தேவையில்லாத மாதிரி தோணும் லைக் எல்லாமே அவங்க ஸ்கின்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் அவங்க வந்து ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்ப இது ட்ரை ஸ்கின்குள்ளதா இது ஆயிலி ஸ்கின்குள்ளதா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை லைக் அவங்களுக்கு வந்து எல்லாமே செட் ஆகும் அவங்க ஸ்கின்னுக்கு லாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க தான் ஒரு லைக் ரொம்ப சஃபர் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா அவங்க இப்போ புதுசாக என்ன ப்ராடக்ட் வந்து அவங்க ட்ரை பண்ணுறதா இருந்தாலுமே கேட்டால் அவங்க ஸ்கின் வந்து ரியாக்ட் ஆகிடும் ஈஸியாக பிம்பிள்ஸ் வந்துடும் ரெட்னஸ் வந்துடும் எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களுக்கு வந்து செட் ஆகாது ஸோ அவங்க ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கும்போது அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு வந்து செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணி வாங்குறது அவங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஓகே இப்போ நான் வந்து எல்லா ஸ்கின் டைப் பற்றியும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா லாஸ்ட் வரைக்கும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிடையாது நம்ம ஸ்கின் டைப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் லைக் நம்ம ட்ரைலேருந்து நார்மல் கொண்டு வரலாம் அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நம்ம கரெக்டான ப்ராப்பர் கேரில் நம்ம ஸ்கின்னை வச்சுருந்தோன்னா நம்மளோட ஸ்கின் டைப்பை வந்து நம்மளாலேயே மாற்ற முடியும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோமிங் கிளென்சர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க லிக்விட் பேஸில் இருக்கக்கூடிய கிளென்சர்ஸே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான் ஒருக்கா ஃபோமிங் கிளென்சர் ட்ரை பண்ணி அதில் வந்து ரொம்ப சஃபர் பண்ணிட்டேன் லைக் என் ஸ்கின் வந்து இருக்கிறத விடையுமே ரொம்ப ட்ரை ஆச்சு ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபோமிங் கிளென்சர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் வந்து ஃபோமிங் கிளென்சர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஃபோமிங் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது எக்ஸஸான ஆயில் வந்து எல்லாமே அது ரிமூவ் பண்ணி எடுத்துடும் ஸோ அதனால் நீ உங்களுக்கு இப்போ ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோமிங் கிளென்சர்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் என்ன வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க
அண்ட் sensitive skin அப்படினு சொல்லி பாக்கும்போது வந்து எல்லாமே ரொம்ப மைல்டா யூஸ் பண்றது மைல்ட் அண்ட் ஜென்டலா யூஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே அவ்வளவுதான் फ्रेंड्स இப்டி தான் நீங்க வந்து உங்களுடைய ஸ்கின் டைப் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அண்ட் நீங்களும் உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே फ्रेंड्स நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன் பை